நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஃபோட்டோஷாப் 7.0 டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டுட்டோரியல் தான். ப்ரீவியஸாகவே நான் இதை பற்றின டுட்டோரியல் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதில் பாருங்கள், ஃபைல், எடிட்டு, இமேஜ், லேயர், செலக்டு, ஃபில்டர், வியூ, விண்டோ, ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அது போக நம்ம வந்து கீழே இருக்கிற டூல்ஸ் பார்த்திங்கன்னா, இதுதான் டூல் பாரு. இதில் இருக்கிற டூல்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ப்ரீசெட் சைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இதில் போயிட்டு நம்ம எந்த மாதிரி ஃபைல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட்டரு, லீகலு, அந்த மாதிரி எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் 640x480 அந்த மாதிரி எடுக்கிறேன், இல்லைன்னா 1024x768 அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதில் வந்து மோட்ஸ் எல்லாம் இருக்குது. சிஎம்ஒய்கே, ஆர்ஜிபி அந்த மாதிரி மோட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலரு, ஒயிட்டு, ட்ரான்ஸ்பரண்ட்டு, இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இதில் எதுவுமே இருக்காது. இப்போது இது வந்து ஒரு பேசிக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல் ஆயிரும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தனியாக காட்டும். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஒரு மூணு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணு பிக்சரையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கேட் இருக்குது, ஒரு டாகு, ஒரு பேபி, இந்த மூணு பிக்சர் இருக்குது. இந்த மூணு பிக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பேபியை ஜஸ்ட்டு ஒரு ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன்னா எனக்கு வந்து இந்த பேபி அதே மாதிரி இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த பேபி வந்து இந்த பிக்சருக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல் டி போட்டு நீங்கள் வந்து இந்த பேபியை வந்து சின்னது பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு மேலேருந்து கீழே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து சின்னதாகும். சின்னதானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சின்னது பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டி, அது போட்டு நீங்கள் சின்னது பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த டாக் பிக்சரையும் ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். இங்கே விட்டோன்னு இங்கே பாருங்கள், லேயர் 2 க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ லேயர் 1 அந்த பேபி பிக்சர் இருக்குது, லேயர் 2 இந்த டாக் பிக்சர் இருக்குது. இந்த டாக் பிக்சர் என்ன பண்ணலான்னா, திரும்பியும் அதே மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் டி போட்டு நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதுக்குள்ளே வச்சுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ பிக்சர் வேணாலும் சின்னது பண்ணி நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சின்னது பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ லேயர் 2 இங்கே க்ளியேட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பூனைக்குட்டி, பூனைக்குட்டியும் ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். விட்டதும் இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தது பார்த்திங்கன்னா லேயர் 3 வந்திருக்கும். அதே மாதிரி இதையும் நான் கண்ட்ரோல் டி போட்டு சின்னது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே அந்த கார்னரை பிடிச்சி இழுத்துனா எனக்கு வந்து சின்னதாகும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நமக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சின்னது பண்ணி இங்கே வச்சுக்கிறேன்.
பாருங்கள் எந்த சைடு வேணால் நான் சின்னது பண்ண முடியும். ஸோ நான் இந்த சைடு சின்னது பண்ணி இங்கே வச்சுட்டேன். இப்போ மூணு பிக்சரையும் நம்ம ஒரே பேக்ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போது நம்ம டூல்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த சைஸில் இருக்கிற எல்லா இமேஜும் மூணு இமேஜுமே நம்ம ஒரே பேக்ரவுண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நாம் எல்லாமே தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ நான் லேயர் 1 வச்சுருக்கேன், லேயர் 2 வச்சுருக்கேன், லேயர் 3 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் லேயர் 1 ஆஃப் பண்ணோம்னா அந்த பேபி பிக்சர் ஆஃப் ஆயிரும். அப்புறம் திரும்பி லேயர் 2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தைஸை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் 2 ஆஃப் ஆயிரும். லேயர் 3 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பூனைக்குட்டி மறைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மூணும் ஒரே இதில் இருக்கா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு டூல் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், இதோட ஷார்ட்கட் வந்து எம்மு. இப்போ டூல்ஸை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த பேபி வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இப்போ வந்து அது லேயர் 1 இருக்குது. கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் திரும்பி ஃபைலில் போயிட்டு நியூ, நமக்கு ஏற்ற மாதிரி எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 800x600 அந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வந்துடுறீங்களா, இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன்னா எனக்கு பாருங்கள் இது மட்டும் தனியாக கட் ஆகி இங்கே வந்துடும். இந்த மாதிரி நம்ம மார்க்கி டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இதை செலக்ட் பண்ணேன், செலக்ட் பண்ணி மூவ் டூல கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன், இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் இதில் போயிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா டி செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டி செலக்ட் ஆயிரும். அடுத்தது இந்த டாகை செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் 2 செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதில் எலிப்டிக் மார்க்கி டூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாகை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த டாகுக்கு வந்து மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணோன்னே இந்த டாக் வந்து இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் மூவ் டூல் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன்னா எனக்கு அப்படியே அது அழகாக ரவுண்டாக இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து எலிப்ஸ் மார்க்கி டூல் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஸ்பெஷல். இது வந்து எலிப்ஸு, மேலே இருக்கிறது வந்து ரெக்டாங்கிள், சரிங்களா. இதில் சிங்கிள் ரோ மார்க்கி டூல், இது பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்டுக்கு பார்டர் கொடுக்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது ஒன்றும் பெரிய ஈஸியான டூல் தான் அது. இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபில் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் ஃபில்லும் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரையும் இங்கே வர வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வர வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரோக் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக்கில் வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் கொடுத்துட்டு ஒரு 5 pixels கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தனா எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் இங்கே வந்துடும். இதுதான் அந்த சிங்கிள் ரோ மார்க்கி டூலோட ஸ்பெஷல். அடுத்தது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் மார்க்கி டூல் யூஸ் பண்ணி போட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் சிங்கிள் ரோ மார்க்கி டூல் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 2 வேணும் அப்படின்னா 2 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இந்த இடத்துல 2 pixels நமக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்க முடியும். இது வந்து ஆல்பம் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது சிங்கிள் காலம் மார்க்கி டூல். இது எப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு கிளிக் பண்ணுறேன், அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்ட்ரோக் கொடுத்தேன்னா நான் எந்த கலர் கொடுக்குறனோ அந்த கலர் வரும். இப்போ க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருந்தேன், எனக்கு க்ரீன் கலர் இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த 4 டூலுமே நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணுறீங்கன்னு உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டூல்ஸை. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து மூவ் டூல், இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா வி. இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம் இமேஜஸை. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மூவ் டூல். இப்போது இந்த இமேஜ் இங்கே ட்ராக் பண்ணி விடலாம், இந்த இமேஜ் இங்கே ட்ராக் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள் இங்கே போயிடுச்சிங்களா, இந்த இமேஜ் வேணும் ட்ராக் பண்ணி இங்கே விட்டோன்னா இங்கே போயிடுமா. இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து எப்படி வேணாலும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, லேசர் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த லேசர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பாருங்கள், எப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு லேசர் டூலில் ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா எல்லு பாருங்க, ஜஸ்ட்டு வந்து அப்படியே இந்த குழந்தையை மட்டும் செலக்ட் பண்ணி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே முடிக்கணும். நான் வந்து இந்த குழந்தையை ஃபுல்லாக செலக்ட் பண்ணாதனால கண்ட்ரோல் டி போட்டு திரும்பி டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், லேசர் டூல் எடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த குழந்தைய வந்து அழகாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே வந்து முடிச்சுக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணி லேயர் ஒயா காப்பியும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், லேயர் ஒயா காப்பி அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு பாருங்கள் இங்கேயே லேயர் ஒன் அப்படின்னு வந்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த குழந்தை மட்டும் அழகாக கட் ஆகிருக்கும். இந்த மாதிரியும் பண்ண முடியும். இப்போது மார்க்கி டூலில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி ட்ராக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டேன், திரும்பி லேசர் டூல் யூஸ் பாலிகான் டூல் பாலிகான் லேசர் டூல் யூஸ் பண்ணுவோம். பாலிகான் லேசர் டூல்னால் பாலிகான் மாதிரி தான் கட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பாலிகான் மாதிரியே கட் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே முடிச்சிட்றோம். முடிச்சுட்டு லைட்டாக இப்போ வந்து ஒரு ஃபெதர் மாதிரி கொடுத்துக்கலாம். 2 pixels கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாலிகான் டைப்பில் லேசர் டூல் வச்சு கட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், மேக்னெட்டிக் லேசர் டூல். மேக்னெட்டிக் லேசர் டூல் எதுக்குன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் அதுக்கு தேவையான இடத்த செலக்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்னெட்டிக் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடம், அதுக்கு தேவையான இடம், அதுக்கு அக்யூரேட்டாக அதுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்த அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக, இப்படி நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே மாறிட்டே வரும். அப்படியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். இங்கே பாருங்கள், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டே வரணும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கங்கே செலக்ட் ஆகிக்கும். அப்படியே மேக்னெட்டிக் டூல் எங்கெங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் டூல் வச்சு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி எங்கே ஆரம்பித்தீங்களோ அங்கேயே முடிச்சிடணும். முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஒயா காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மேக்னெட்டிக் டூலில் செலக்ட் எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கோ அது மட்டும் கட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். லேயர் ஒன்னில் ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் இனிமேல் வரும். தேங்க்யூ.